வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. ரெண்டு வாரத்துக்கு ஒரு கேப் விட்டாச்சு. மறுபடியும் சினிமா கிச்சடியில் ஓரளவுக்கு ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நிச்சயமாக பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, சினிமா கிச்சடியில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் அந்த டேட்டா அப்படின்றது ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது, ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து அந்த டேட்டாவே இல்லை. இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒப்பேத்துறாங்க. சும்மா ஏதோ ஒரு நாலு இடத்துல ஒரு பேப்பரை பார்த்துட்டு, ஏதாவது இன்னொரு இன்டர்நெட்டில் தப்பாக இருக்கிற விக்கிபீடியாவில் பார்த்துட்டு வந்தால் நிறைய பேர் கதை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு தேடணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தேன், எங்களுடைய இன்ஸ்டா ஐடியில் வந்து கேட்டிருந்தேன், நிறைய கேள்விகள் கேளுங்க, சினிமா கிச்சடிக்காக ஒரு வீடியோ பண்ணலாம், என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏகப்பட்ட பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க, இதையே ஏன் ஒரு வீடியோவாக பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ டெஃபினட்டாக இது இனிமேல் வார வாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கேள்வி என்னோட பதில் அப்படி தான் இந்த வீடியோவுக்கு பேரே வச்சிடலான்னு பார்க்குறேன். எஸ், நீங்கள் சினிமாவை பற்றி கேட்ட பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு என்னோட பதில் நிறைய இடத்துல தேடி படித்து கொண்டு வந்து தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி மகிஷேக் கேட்டிருக்காரு, உலகத்திலேயே அதிகமான படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர் யாருன்னா அப்படின்னு கேட்டிருக்காரு. தேடி பார்த்ததில் இவர் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு நாலு பேர் வர்றாங்க. வான் டைக் அப்படின்ற ஒரு ஃபாரின் இயக்குனர், இவர் வந்து 25 வருஷம் கேரியரில் 90 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகு நம்ம இந்தியாவில் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ராமநாராயணன் சார், கே பாலச்சந்தர் சார், இவங்க ரெண்டு பேரும் தமிழ், பெங்காலி, ஹிந்தி, ஒரியா, அப்படி பல லாங்குவேஜ்லேயும் பண்ணியிருக்கிறாங்க, தெலுங்கு. ஸோ எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 100 படங்கள் இவங்க இயக்கியிருக்கிறாங்க. இதற்கு ஆக்சுவலாக இவங்களோட ஜாஸ்தியாக மலையாளத்தை சேர்ந்த ஜே சசிகுமார் அப்படின்ற இயக்குனர் 141 படங்கள் 141 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். மகிஷேக் தான் அடுத்த க்வெஸ்சனும், ஒரே வருஷத்துலேயே அதிகமான மூவிஸ் டைரக்ட் பண்ண டைரக்டர் யார்? இதுக்கு ஆன்சர் சசிகுமார் தான். நிச்சயமாக எப்படி பண்ணார்னே தெரில அந்த மனுஷன். 1977 ஒரே வருஷத்துலேயே 15 படம் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் உட்காரத்துக்கு 1 மாதம் வச்சுக்கிட்டால் கூட 12 படம் தான் வரும். ஆனால் இவர் எப்படி 15 படம் பண்ணார் அப்படின்னே தெரில. அடுத்து வித்யா பேல் அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, சம்சாரம் மின்சார மூவியில் விசு சாருக்கு பேரா இருந்த அம்மா, அவங்க நேம் எனக்கு தெரியல, சொன்னால் அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் மாதிரி இருக்கும் அப்படின்ற வித்யா பேர்ல் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக இவங்க 2K கிட்ஸ் நினைக்கிறேன், இல்லை 2K அதே மாதிரி 2003-04 பிறகு தான் பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் கமலா காமேஷ் அப்படின்ற ஒரு மிக ஃபேமஸான ஒரு பிரில்லியண்ட்டான ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்ட்ரஸ்ன்னா சொல்லுவேன். அவங்க அந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் நடித்தப்போ, அந்த பர்டிகுலர் அம்மா கேரக்டர் நடித்தப்போ அவங்களுக்கு வயசு 27 or 28 தான். அந்த வயசுலேயே அவங்க வந்து ஒரு 50 வயசு ஒரு அம்மா கேரக்டரை பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஹிட் ஆனதுனால என்னவோ தெரியல, தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் அவங்களுக்கு அந்த மாதிரி ரோலே கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க யார் அப்படின்னா உமார் ரியாஸ்கான், அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல, இந்த மௌனகுரு படத்தில் நடிச்சிருப்பாங்க, விஜய் டிவிலாம் நடிப்பாங்க, அவங்களோட அம்மா தான் இந்த கமலா காமேஷ். அடுத்தது சந்தோஷ் வி சான் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாரு, தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயும் அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கணும், அது வந்து தெலுங்கில் வந்து ஹிட் ஆகி தமிழில் ஓரளவுக்கு சுமாராகவோ இல்லை ஃப்ளாப்பான படங்கள் லிஸ்ட்டு என்னென்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பயங்கரமான லிஸ்ட்டு நிறையா இருக்குது மொத்தம், அதாவது தமிழ் சினிமா ஆரம்பத்துலேருந்துன்னு ஓரளவுக்கு வச்சுக்கலாம். டேட்டா இருக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 170 படங்கள் ரீமேக் பண்ணதாக ஒரு டேட்டா சொல்லுது. பட் எனக்கு தெரிஞ்சு அதை விட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன படங்கள்லாம் தெலுங்கில் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்குது, ஆனால் தமிழில் இந்த படங்கள்லாம் அட்டர் ஃப்ளாப் ஆகிருக்குது, இல்லை ரொம்ப ஆவரேஜாக ஓடி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு படம் வந்து தம்முடு அப்படின்னு ஒரு படம், பவன் கல்யாண் நடித்த ஒரு படம், பயங்கரமான பிளாக் பஸ்டர். தம்புடு அப்படின்னா தம்பி, ஒரு சிரஞ்சீவியோட தம்பின்ற ஒரு பேனரோட ரிலீஸ் ஆன அந்த படம் சூப்பர் ஹிட்டு. தமிழில் அந்த படம் பத்ரி அப்படின்ற பேர் ரிலீஸ் ஆச்சு. தளபதி, இளைய தளபதி விஜய் வந்து இந்த அப்கமிங் ஆக்டராக இருந்தப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பட் தெலுங்கில் ஹிட் ஆன அளவுக்கு இந்த படம் தமிழில் பெரிய ஹிட் ஆகலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அயோக்யா, இந்த படம் வந்து டெம்பர் அப்படின்ற பேரில் ஜூனியர் NTR நடித்த ஒரு பிளாக் பஸ்டர் படம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி செம்ம மாஸ் ஹிட் அந்த படம். ஸோ அதனால தான் வந்து தமிழில் இந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கு பயங்கர போட்டி நடந்துச்சு. இன்ஃபேக்ட் விஜய் இந்த படத்தில் ரீமேக் பண்ணுறதா ஒரு சான்சஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சிம்பு நடிக்க போகிறதா ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து விஷால் அதை கிராப் பண்ணார். தமிழ்லையும் நல்லா தான் எடுத்திருந்தாங்க, பட் தமிழில் வந்து அந்த படம் பெருசாக போகலை அப்படின்றது தான் ஃபேக்ட். அடுத்த சிம்மாத்ரி அப்படின்ற ஒரு படம், பிளாக் பஸ்டர் மரண மாஸ் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க, SS ராஜமௌலியோட படம். இதுவும் ஜூனியர் NTR நடித்தது, ஒரு காற்றுத்தனமான ஒரு ஆக்ஷன் படம்.
இது தமிழில் வந்து கஜேந்திரா அப்படின்ற பெயரில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடித்து வெளியாச்சு. நிறையா தடவை டிவியில் பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு பழிவாங்கிற கதை தான், தன்னோட முதலாளிக்காக குடும்பத்தை அழிச்சவனை பழிவாங்கிற ஒரு கதை தான், ஒரு சின்சியர் வேலைக்காரனோட கதை. பட் தெலுங்கோட நேட்டிவிட்டிக்கு அந்த படம் பெருசாக செட் ஆயிருக்கு, தமிழ் நேட்டிவிட்டிக்கு செட் ஆகலை. ஜூனியர் என்டிஆர் அது ஒரு இள வயசு கதாபாத்திரமாக இருப்பார், பட் ஆனால் அதுக்கு விஜயகாந்த் இங்கே தப்பான ஒரு காஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். வேற யாராவது நடிச்சுதான் அந்த படம் ஓடி இருக்கும். அடுத்ததாக எனக்கு ஞாபகம் வருது, இதே போல் ஜூனியர் என்டிஆர் ஹீரோவாக அறிமுகமான ஒரு படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 அப்படின்ற ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ என்டிஆரோட ஃபேமிலியிலேருந்து வந்த ஆளுன்றதுனால மாசா அறிமுகமானாங்க. அந்த படமும் செம்ம ஹிட்டு. அதே படம் தான் தமிழில் சிபிராஜ் நடித்து அறிமுகமானார். அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு, ஸ்டூடெண்ட் நம்பர் 1. அடுத்தது வந்து பலே பலே மகுதிவாய் அப்படின்னு ஒரு படம், ஒரு 3 இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆச்சு. நானி நடித்து ஒரு ஓரளவுக்கு சூப்பர் ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹிட் படம் தான். இதே படம் தமிழில் கஜினிகாந்த் அப்படின்ற பேர் ரிலீஸ் ஆச்சு. ஆரியாலா ஷாயிஷா நடித்து இதில் தான் அவர் ஃபேமிலியோடு செட்டில் ஆனார். பட் இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக ஏ மிண்டி ஏ ஆவலா அப்படின்ற ஒரு படம், தெலுங்கில் பெரிய ஹிட்டு. ஆனால் இந்த படம் தமிழில் யார் நடித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விமல் வந்து சிட்டி பாயை நடித்த ஒரு படம் இருக்குது இப்போ தெரியுமா, இஷ்டம் அப்படின்ற பேரில் நம்மளெல்லாம் வச்சு செஞ்ச ஒரு படம். அந்த படம் தான் இந்த இஷ்டம், ஏம் இண்டி ஆ அவளா அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை தமிழில் வாங்கி கர்ண குடூரமாக ஆக்கி வச்சிட்டாங்க. அடுத்து ஆதி அப்படின்ற ஒரு படம், அந்த என்டிஆர் ஃபேமிலியிலேருந்து நடித்த, ஐ திங்க் பேர் எனக்கு அந்த ஹீரோ பேர் தெரியல, ஆதி அப்படின்ற ஒரு ஹீரோ, செம்ம பெரிய ஹிட்டு படம் அந்த படம் வந்து. அதே படம் தமிழில் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்து ஜெய் அப்படின்ற பேரில் வந்துச்சு. படம் வந்ததுமே தெரியாது, போனதும் தெரியாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த தெலுங்கில் ஹிட் ஆகி தமிழில் ரொம்ப அட்ரஃப்ளாப் ஆகி சுமாராக ஓடின படங்களோட லிஸ்ட்டு, ஓரளவுக்கு லிஸ்ட்டு. ப்ராப்ளம் இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். ஸோ இன்னும் நிறையா கேள்வி இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோஸில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கேள்வி என்னோட பதில் இந்த சினிமா கச்சேரியில் நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, இதோ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம், இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான உங்களோட கேள்விகளுக்கு நான் பதிலோடு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கேள்விகளையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சினிமா கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.